தனது ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களை ஒடுக்கியவர் தற்போது அரசு ஊழியர் நலன் பற்றி பேசலாமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்துள்ளார். அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட பழனிசாமிக்கு பதிலளித்துள்ள தங்கம் தென்னரசு, பழனிசாமியின் அறிக்கை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல இருப்பதாக தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களை அதிமுக என்றைக்குமே மதித்ததில்லை என்று கூறியுள்ள அமைச்சர், ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், பழனிசாமி என யார் ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஒடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2003 போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மீது ஏஸ்மா சட்டத்தை பிறப்பித்தவர் ஜெயலலிதா என்றும், 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் செய்தவர் ஜெயலலிதா என்றும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். 2016, 2017 மற்றும் 2019 போராடிய அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் இடமாற்றம், பணியிட நீக்கம் செய்து வழக்குகள் போட்டு ஒடுக்கியவர் பழனிசாமி என்றும் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு என்பார்கள் என்றும், ஆனால் பழனிசாமியின் பொய்கள் 8 நிமிடத்திற்கு கூட தாங்காது என்றும் விமர்சித்துள்ளார். சாடிஸ்ட் கவர்மெண்ட் போல ஆட்சி நடத்தி அரசு ஊழியர்களை ஒடுக்கியவர்கள் இப்போது நீலி கண்ணீர் வடிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறைகளை நீக்கியது திராவிட மாடல் அரசு என்று கூறியுள்ள அமைச்சர், கபட வேடதாரி பழனிசாமியையும் அதிமுகவையும் அரசு ஊழியர்கள் நம்ப மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் திமுக பக்கம்தான் நிற்பார்கள் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.